ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களின் பதவி பறிப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பாராட்டுதலுக்குரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலம் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது தனிப்பட்ட முறையிலே ராகுல் காந்தி அவர்களின் வெற்றி என்பதை விட ஜனநாயகத்தின் வெற்றி என்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் குறித்தும் பிரதமர் தலைமையிலான ஆட்சி குறித்தும் குறிப்பாக பிரதமருக்கும் அதானிக்கும் இருக்கிற உறவு குறித்தும் மிக கடுமையாக ஆவேசமாக மக்களவையில் பேசியதும் அதனால் அவர்கள் அம்பலப்பட்டு போனதும் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக அமைந்துவிட்டது. அதனால் ஆத்திரப்பட்ட அவர்கள் அதானியை பற்றி மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி இனி மக்களவைக்கு வரக்கூடாது என்கிறவர்களிடம் சில சதி முயற்சிகளில் ஈடுபட்டு சட்டப்பூர்வமாக அவருடைய பதவியை பறிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அது முழுக்க முழுக்க அரசியல் நடவடிக்கையாகத்தான் கருதப்பட்டது. இன்றைக்கும் அவ்வாறு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை ஒரு நாள் குறைத்து வழங்கியிருந்தால் கூட அவருடைய பதவியை பறித்திருக்க தேவையில்லாமல் போயிருக்கும். ஆனால் அவர் பதவியை பறிக்கும் உள்நோக்கத்தோடு இந்த தண்டனை வழங்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது என்று உச்சநீதிமன்றமே தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இதிலிருந்து சங் பரிவார்களின் சதித்திட்டம் அம்பலமாகியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சி அடைகிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அந்த நடவடிக்கை குறிப்பாக கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை இடைக்காலமாக உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருப்பதால் அவருடைய பதவி பறிப்பு தானாக ரத்தாகிறது. ஆகவே அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் இயங்க முடியும். திங்கட்கிழமை அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை வரக்கூடாது என்று தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்று உரையாற்றுவார் என்று பெரிதும் நம்புகிறோம். இந்தியா கூட்டணி என்பது ஒரு தலைமை இல்லாத கூட்டணி, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க முடியாத சூழலில் இருக்கிறாங்க, அல்லது எல்லா தலைவர்களுமே பிரதமரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அவர்கள் எப்போதுமே ஒற்றை தலைமை பற்றி சிந்திப்பவர்கள். இந்தியா கூட்டணி கூட்டு தலைமையை பற்றி சிந்திக்கிற ஒரு கூட்டணி. இது ஒரு மாற்று அரசியலுக்கான, ஆகவே இதில் முன்கூட்டியே ஒருவரை கூட்டணிக்கு தலைவர் என்று சொல்லுவதும் முன்கூட்டியே இவர்தான் பிரதமர் என்று சொல்லுவதும் தேவையற்றது. கூட்டு தலைமைக்கான ஒரு களத்தில் முன்கூட்டியே தலைவரை சொல்லவோ பிரதமர் யார் என்று சொல்லவோ தேவையில்லை. இது மாற்று அரசியல் களம் என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே இந்தியா கூட்டணி அமைந்தது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வு, ஒரு நேர்வு. ஆகவே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் பல்வேறு கருத்து முரணுள்ளவர்கள் இணைய வாய்ப்பே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களின் சிந்தனையிலே இடி விழுந்ததைப் போல் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கான அதிர்ச்சி. எனவே இந்த விமர்சனங்கள் இந்தியா கூட்டணியை எதுவும் செய்யாது என்று நான் நம்புகிறேன். நாடாளுமன்றத்தில் பேசின அமைச்சர் மீனாட்சி லோகி வந்து நீங்கள் அமைதியா இல்லைன்னா ஈடி வரணும் ஒரு மிரட்டல் நிறுத்தினார். அதுதான் அவருடைய உத்தி, அதுதான் அவருடைய செயல் திட்டம், அதுதான் அவர்களின் செயல் தந்திரம். அவரை அறியாமலேயே அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தங்களை தாங்களே அவர்கள் அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்கான காலம் இப்போது கழிந்துவிட்டது. பொதுமக்கள் மத்தியில் சங் பரிவார்களே அம்பலப்படும் காலம் கனிந்துவிட்டது.